ஐ ஆல் ஹோப் எவ்ரி ஒன் டூயிங் ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ சிப்பிங் டாக்ஸ். எஸ், இன்றைக்கி நான் என்னோட 1 இயர் கம்ப்ளீட்டான ஃபீமேல் ராஜபாளையம் டாக் வந்து மைக்ரோ சிப்பிங் பண்ண போகிறேன். தென் ஒன் மோர் திங், அதாவது என்னென்னா, எப்பயுமே வந்து மைக்ரோ சிப்பிங் வந்து நம்மளே போட்டுக்கலாம், எதுக்கு நம்ம வெட்டினரிக்கிட்ட கூப்பிட்டு போகணும் அப்படின்றது மட்டும் நினைக்காதீங்க. ஸோ சப்போஸ் நம்ம நான் போடும்போது நம்ம தெரியாமல் மசிலில் எதுவும் போட்டோம்னா அது கண்டிப்பாக அந்த டாக் பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ எப்பயுமே வந்து மைக்ரோ சிப்பிங் வந்து ரெஜிஸ்டர்டு ஒரு வெட்டினரி ப்ராக்டிஷனரிகிட்ட போய் போடுங்க. ஸோ இன்றைக்கி போட போகிற வெட்டினரின் வேறு யாரும் இல்லை, என்னோடய பிரதர் தான், ஹீஸ் அண்ட் வெட்டினரியன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்னோட பிரதர் வெட்டினரியன் எப்படி வந்து அந்த டாக்கு வந்து மைக்ரோ சிப்பிங் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ சிப், ஸோ இதை வந்து வெட்டினரியன் வந்து எப்படி போடுறாரு அப்படின்றத நம்ம இந்த பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து முத்தழகு, நான் சொன்ன அந்த ஃபீமேல் ராஜபாளையம். கைஸ் இவர் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிஷோர் கார்த்திகேயன், வெட்டினேரியன், என்னோட பிரதர். ஸோ இவர் தான் வந்து இப்போது நம்ம டாக்கு வந்து மைக்ரோ சிப்பிங் பண்ண போகிறாரு. ஸோ அவர் எப்படி வந்து மைக்ரோ சிப்பிங் பண்ணுறாருன்றத இப்போ நான் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் கிஷோர் கார்த்திகேயன், ஐ எம் எ வெட்டினேரியன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைக்ரோ சிப்பிங், மைக்ரோ சிப்பிங்னா என்ன, அதை வந்து டாக்ஸுக்கு நம்ம வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும், ஸோ அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா முத்தழகு. ஸோ ஷீஸ் முத்தழகு. இவர் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ராஜபாளையம் டாக். ஸோ இவங்கள வந்து ஆக்சுவலாக கெனல் கிளப் ஆஃப் இந்தியா கிட்ட போய் நம்ம அவங்ககிட்ட காமிச்சு அவங்க வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு டாகும் வந்துட்டு அவங்களுடைய பாடி அப்பியரன்ஸு, அவங்களுடைய நிறையா ஐடென்டிஃபிகேஷன் ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஒவ்வொரு டாக்ஸ்க்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. கெனல் கிளப் ஆஃப் இந்தியா தான் நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அவங்க விதின் அ பீரியட் ஆஃப் டைம் தே வில் சென்ட் அஸ் அ சர்டிஃபிகேட். ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம நமக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் கூடிய ஒரு மைக்ரோ சிப்பையே வந்துட்டு அவங்க சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மைக்ரோசிப் தான் பார்த்தீங்கன்னா, அந்த இதுதான் அந்த மைக்ரோசிப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோட் மாதிரி ஒன்று வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கோட் மாதிரி உங்களுக்கு ஒன்று வரும். அந்த கோட் வந்துட்டு ஒவ்வொரு டாகுக்கும் வந்து யூனிக்காக இருக்கும். எல்லா டாக்ஸுக்கும் வந்துட்டு அது சிமிலராக இருக்காது, ஒவ்வொரு டாகுக்கும் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் வந்துட்டு ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு அந்த சிப் வந்து அந்த இந்த சிரஞ்சு ப்ளஸ் அந்த சிப் வந்துட்டு உள்ள வந்து டேஸ் பண்ணிடலாம். ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்துட்டு இப்போ உள்ளே பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணது. ஸோ இதுதான் அந்த மைக்ரோ சிப். இதுதான் வந்துட்டு அந்த இன்சர்ட்டிங் டிப். அந்த இன்சர்ட்டிங் டிப்புக்குள்ள அந்த சிப் வந்து ஆல்ரெடி வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்டாப்பர் இருக்கும், அந்த ரெட் கலரில் ஆல்ரெடி அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு we need to dispose this. So எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுவோம் சார். ஸோ எப்பயுமே வந்து இதை பிளேஸ் பண்ணும்போது ஷோல்டர் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஷோல்டர் பிளேட். அந்த ரெண்டு ஷோல்டர் பிளேடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரஃப் அந்த ஏரியா வந்துட்டு அங்கே தான் நம்ம பார்த்தீங்கன்னா வி நீட் டு ஐடென்டிஃபை அண்ட் வி நீட் புட் த சிப். அந்த பிளேஸ் தான் ஆக்சுவலாக இங்கே ஷோல்டர் பிளேடு இருக்கும், அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ அந்த இடத்துல ஸ்வாப் பண்ணிட்டு. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்வாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஹைஜீனிக் என்விரான்மெண்ட்டை வந்துட்டு இங்கே மெயின்டைன் ஆகும். அது ஸ்வாப் பண்ணிட்டு வி ஆர் ஓப்பனிங் திஸ்.
லைக் திஸ். அப்புறம் எப்பயுமே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனிமல் அசிஸ்டன்ட் வந்து டாகை வந்து நல்லா வந்துட்டு ரெஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காராங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஆ ஸோ லிஃப்ட் த ஸ்க்ரஃப் லிட்டில் பிட் அப் இன் பிட்வீன் த ஷோல்டர் பிளேட் லிஃப்ட் பண்ணி. ஸோ வி ஆர் நவ் ஸ்லோலி இன்சர்டிங் திஸ். இன்சர்ட் பண்ணிட்டோம் உள்ளே போயிடுச்சு. ஸோ ஐ எம் ரிலீஸிங் இட் இன்சர்ட். ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸ்லோலி மைக்ரோசிப்பிங் இஸ். ஸோ நவ் முத்தழகு ஷீஸ் முத்தழகு ராஜபாளையம் டாக் ஹஸ் பீன் மைக்ரோசிப். அதனால் இப்போது இவங்க மைக்ரோசிப் பண்ணிட்டாங்க. இதில் வந்துட்டு என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோசிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க, RFID சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் வந்து நேஷனல் லெவலில் இருக்கும். ஒவ்வொரு டாகுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் படி தான் வந்துட்டு ஒவ்வொரு டாக் வந்து சப்போஸ் உங்கள் டாக் வந்து மிஸ் ஆகுது எங்கேயாவது மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஈஸியாக அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வச்சு ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்ண ரெக்கவர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் டாக் இந்த டாக் வந்துட்டு எங்கே போயிருக்கோ எல்லாமே ரிமோட் சென்சிங் மூலமாக வந்துட்டு இட் வில் பி ஷி வில் பி ஐடென்டிஃபை. பட் ஆல்சோ வேறு என்ன இதோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோஷிப்பிங் நம்ம போகும்போது அந்த பெட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இப்போ வந்துட்டு இன்சூரன்ஸுங்கிறது நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இப்போ புதுசாக இருக்கலாம், பட் கண்ட்ரிஸ் லைக் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸில் எல்லாமே கம்பல்சரி வந்து இதை வந்து போட்டிருப்பாங்க, ஷிப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் டாகுக்கு எங்கேயாச்சும் போயிடுச்சு அடிபட்டுருச்சு, ஸோ ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துருச்சு டிசீஸ் வந்துருச்சு, இந்த மைக்ரோஷிப்பிங் யூஸ் பண்ணி அவங்க இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி ஒரு வெட்டினரியன் கிட்ட கூட்டிகிட்டு போய் தே கேன் ஈஸிலி சார்ட் அவுட் த ப்ராப்ளம்ஸ். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டாகோடைய வேக்சினேஷன் ஷெடியூல் யார் எந்த வெட்டினரியன் பார்க்குறாங்க, ஸோ எந்த லொக்காலிட்டியில் இருக்குது, இவங்களுடைய நம்பர் என்ன, இவங்களுடைய ஹைட் என்ன, வெயிட் என்ன, எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி கெனல் கிளப் ஆஃப் இந்தியா வந்து தே வுட் ஹவ் டேக்கன் ஆல் தீஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் தே வுட் ஹவ் ஐடென்டிஃபைட் ஷீ ஆஸ் அ முத்தழகு. ஸோ இவங்க வந்து முத்தளவுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அந்த அவங்களுக்கு அந்த சிப்பை கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கனால இந்த என்டையர் ஹிஸ்ட்ரி இவங்க யார் என்னங்கிறத இது மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல். இன்னொன்று இதில் மைக்ரோ சிப்பிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்க போகும்போது குவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டினரியன் இல்லாதவங்க ப்ரீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க இன்சர்ட் பண்ணி நிறைய இஷ்யூஸை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த குவாக்ஸ் கிட்டே போய் மட்டும் தயவு செய்து இதை வந்து நம்ம இந்த மாதிரியான மைக்ரோசிப்பிங்கை பண்ணிடக்கூடாது. குவாலிஃபைட் வெட்டினரியன் மஸ்ட் பி தேர் டு டூ மைக்ரோசிப். ஸோ திஸ் ஒன்லி தென் த என்டையர் ப்ராசஸ் வில் பி குட். ஸோ தேங்க்யூ ஆல். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் மீட்டிங். தேங்க்யூ.